திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு சேர்க்கப்பட்டிருப்பது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நட்டுல வச்சிருந்தாஸ் லட்டுல வச்ச முந்தைய ஆட்சியில் லட்டில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியிருந்தார். மாட்டு கொழுப்பு தாம்ல கலக்கறோம், அதாம்ல டேஸ்ட். இது உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சுதாம்ல நடந்துட்டு இருக்கு. அட பாவீங்களா, மாட்டு கொழுப்பு கலக்குறீங்க, இது தெரியாம நன்னா இருக்கு, நக்கி நக்கி சாப்பிடுறல. இந்நிலையில் திருப்பதி தேவஸ்தானம் அதை திட்டவட்டமாக மறுத்திருந்தது. இந்நிலையில் திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு சேர்க்கப்பட்டிருப்பது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பயம் திருப்பதியில வாங்கின லட்டு பயம். லட்டில் மீன் எண்ணெய், சோயாபீன், சூரியகாந்தி எண்ணெய் போன்றவை இருந்ததும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தேவா, நீ தேவா, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட பியூர் வெஜ் ஹோட்டலா தேடிதான் சாப்பிடுறேன். ஆனா கோயில்ல கொடுத்த லட்டு சாமி பிரசாதம் நம்பி வாங்கி சாப்பிட்டா அதுல மாட்டு கொழுப்பு கலந்து ஏமாத்திட்டானுங்கடா. பொதுவாக திருப்பதியில் திருமலை பிரசாதமாக வழங்கப்படக்கூடிய லட்டில் நெய் சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் விலங்குகளின் கொழுப்பு அதில் சேர்க்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருப்பதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியிருந்தார். ஹலோ பாஸ். எஸ் சார். சிக்கன் நோ, ஐ அம் வெஜிடேரியன். இட் வாஸ் கோபி மஞ்சூரியன் சார். வாட் வி ஆர் சர்வ்ட் யெஸ்டர்டே இஸ் சிக்கன் சார், நாட் கோபி சார். ஹலோ குரு. எஸ் சார். என்னமா மாட்டாடுறீங்க, வாட் ஆர் யூ டாக்கிங் சார்? ஐ அம் நாட் டாக்கிங் எனிதிங் சார், ஐ அம் ஒன்லி சேயிங் வாட் வி ஆர் சர்வ்ட் சார். யூ ஆர் ரிட்டன் சிக்கன் யெஸ்டர்டே, ஹவ் இஸ் வென் ஐ ஆர்டர் கோபி மஞ்சூரி, ஹவ் வில் யூ கிவ் சிக்கன் மஞ்சூரி, யூ ப்ளடி ராஸ்கல் சார். ஐ அம் நாட் கிவன் தட் டைப் சார், வி ஆர் கிவன் ஒன்லி சிக்கன் சார், பிகாஸ் வி ஆர் 100% நோ, பிகாஸ் ஐ அம் 100% தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம், தட் இஸ் யுவர் ப்ராப்ளம். வென் ஐ ஹட் ஆர்டர் ஐ செட் வெஜிடேரியன் பிகாஸ் ஐ அம் எ வெஜிடேரியன் சார். சோ நவ யூ ஆர் ஆல்ரெடி ஈட்டன் தி சிக்கன் சார், வாட் வி கேன் ஏபிள் டு டு, ப்ளீஸ் கிவ் மீ ஃபீட்பேக். வாட் வி கேன் ஏபிள் டு டு, நோ ஐ வில் பீ ஏபிள் டு புட் தட் சிக்கன் அண்டர் யுவர் ஆஸ் சார். யெஸ்டர்டே யூ ஆர் ஈட்டன் சிக்கன் சார், வி ஆர் ஆர்கியூயிங் தட் ஐ அம் நாட் ஈட்டன் சிக்கன், ஐ அம் ஈட்டன் கோபி. யூ ப்ளடி ஃபுல், யூ ப்ளடி டர்ட்டி ஹோட்டல். I will put this into newspaper. Sir, what you will put in the newspaper, sir? You are ordered, we are given, sir. If you are ordered means I will order your wife, you will give your daughter. Boss, please don't use such a language, boss. Yeah, come. Yeah, I'm going to press the button. I'm going to press the button. I'm going to press the button. நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி புதுசா வாங்கிருக்கீங்க போலயா? சரி, இந்த தலையில கொஞ்சோண்டு வெள்ளை மார்க் இருக்கு, அது வந்து கலசம் தீபம்னு சொல்லி சோசியல் மீடியால கொளுத்தி போடு, வீடியோ எடுத்து போடணுமா? அவரே வந்து இறங்கி நமக்கு வந்திருக்காரு அப்படின்னு கொளுத்தி போடு. இந்த நாட்டுல உன்னை மட்டும் வதைக்க விடமாட்டேன், சரியா? ஏன்னா பசுவதை தடுப்பு சட்டத்துல யார் உன்னை வெட்டினாலும் கடத்தினாலும் உடனே நடவடிக்கை, கவலைப்படாத. ஆமாண்டி தங்கம், இங்க மட்டும் தான் உன்னை வெட்ட மாட்டாங்க, ஆனா எக்ஸ்போர்ட் பண்ணி நாங்க லாபம் நல்லா சம்பாதிப்போம். நல்ல லட்டு கிடைச்சதா? இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி கிரீம் பன் கிடைச்சது, பயங்கரமா சாரி பண்ணு, நல்லா பண்ணு வந்துச்சு உங்க. ஏன்னா அர்த்தமா பிளேட்ல இவ்வளவு நாள் பாத்தீங்களா, பீஃப் சாப்பிட்றானா செக் பண்றாங்க, டிஃபனை செக் பண்றாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் பாக்குறாங்க, கொலை பண்றீங்க. ஒரு ஒரு கண்டிப்பாங்க 100 crore மேல மக்கள் போயிருப்பாங்க பெருமாள் கோயிலுக்கு, திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு லட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. என்னாச்சு, எல்லாம் பீஃப் சாப்பிட்டீங்களா? முடிஞ்சதா ஜோலி, முடிச்சதா? இதுக்கு மேலச்சு அர்த்தமா பிளேட்ல என்ன சாப்பிட்றேன் என்ன சாப்பிடல பாக்காதீங்க. யோ வேலைப்பாரியா, நல்லா கொடுத்தாரு பெருமாள், நல்லா லட்டு கொடுத்தாரு. இது என் வீட்டு லட்டு, பெருமாள் கொடுக்கல, என் வீட்டு லட்டு இது. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த முட்டுக்கோஸ் நீங்க சாப்பிட்றீங்களா? கொஞ்சம் அங்க போய் சாப்பிட்றீங்களா? அந்த ஸ்மெல் எனக்கு ஆகுது. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, மைக்ரோவேவ்ல நீங்க தான் பூஸ்னிக்கா கூட சூட் பண்ணதா? பரவாயில்ல, நான் ஆறி போன சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன், ஒரே இடத்துல சூடு பண்ணா பட்டுடும். எக்ஸ்கியூஸ் மீ வெயிட்டர், இந்த ஸ்பூன் அவங்க சாப்பிட்ற சுண்டக்காய் தொகையில இருக்கிற அதே ரூம்லேயும் வந்துச்சா? புது ஸ்பூன் ஆயிட்டு வாங்க. இல்லை நான் சாப்பிடல, நீங்க சாப்பிட்ற அந்த வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் பார்த்தா எனக்கு பசிக்கல. சிவன்கிட்ட மோதக்கூடாது தம்பி, நீ எவன்கிட்டயும் மோதலாம், சிவன்கிட்ட மோதக்கூடாது. அவன் தான் சிவன், சிவன் பேரன்தான் இவன். இந்த மகன் 13 ஆண்டுகளாக இதே தளத்தில் ஒரு துளி தளர்ச்சியும் இல்லாமல், தடமாற்றமும் இல்லாமல், தடுமாற்றமும் இல்லாமல், சமரசம் இல்லாமல் சண்டை செய்கிறேன் என்றால்
என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், மலரும் மலரும், நான் இருக்கிற வரைக்கும் எப்படி மலரும்னு பாப்போம். ஒருங்கிணைப்பாளர் சீமான் 2023 பெரியாருக்கு வாழ்த்து செய்தி போடுவார். 24 வாழ்த்து செய்தி போடல, வரவேற்கலாம், மகிழ்ச்சி. பெரியாரு கிடைக்கப்பட்டிருந்த அசிங்கம் கலைஞ்சிருச்சு நான் நினைச்சுக்கிறேன். தலைவர்கள் யாரு அப்படிங்கறதையே தீர்மானிக்க முடியும் ஒரு கட்சி சொல்லுது. அந்த கட்சி வந்து பெரியாருக்கும் நினைவு செலுத்துது, பெரியாரையும் போட்டுதுன்னு சொல்றது அசிங்கம் இல்லாம வேற என்ன. அது இன்னைக்கு களையப்பட்டிருக்கு. பெரியார் எதிர்ப்பை பேசி அரசியல் அறுவடை செய்யலாம் நினைத்து வந்த கும்பல்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னவா இருக்கிறாங்க? மக்களால் பெரியாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்னு கேட்டப்ப அந்த கேள்விக்கு பதிலாக தான் அவர் வாழ்த்து நாங்க வந்து வாழ்த்து சொல்லலாம், தப்பு இல்ல அப்படிங்கிற டோன் எடுக்கிறாரு. அப்ப பிஜேபி அந்த பெரியார் எதிர்ப்பு அரசியல் பேசக்கூடியவர்களுக்கு கூட பெரியாருங்கிற பர்னிச்சரை தொட்டா அடி விழுகுன்றது தெரியும். அது யதார்த்தம், அதுதான் இந்த அரசியலை தீர்மானிக்குது. ஐயா, அதை எப்படி பாக்கு?